அன்பு நேயர்களே, வணக்கம். வருடத்திலேயே ரொம்ப அற்புதமான நாள் ரத சப்தமி நாள். சப்தமி என்று சொன்னால் ஏழாவது திதி. ரத சப்தமி என்று சொன்னால் சூரியனை போல் சுற்றி வருகின்ற அந்த சூரிய பகவானுக்கு உரிய நாள், அதாவது சூரிய ஜெயந்தி நாள். காசியப முனிவருக்கும் அதிதிக்கும் பிறந்தவர் சூரியன். அவருக்கு தெரியாத சாஸ்திரங்களே கிடையாது. ஸ்ரீமன் நாராயணனுடைய ஒரு பிம்பம் என்னிட்டு கூட சொல்லலாம். அதனால் சூரிய நாராயணன், அந்த சூரியனுக்கு மத்தியிலே அவனை இயக்குகின்றவன் ஸ்ரீமன் நாராயணன். அதனால் சூரிய நாராயணன் என்று அவனை சொல்லுகின்றோம். அந்த ரதசப்தமி நாளுங்கிறது ரொம்ப விசேஷமான நாள். சூரியன் இல்லாவிட்டால் இந்த உலகமே கிடையாது. சூரிய ஒளி இல்லாவிட்டால் எந்த விதமான செயல்களும் நடக்காது. ரொம்ப அழகாக இராமாயணத்திலே வருகிறது. அவர் எப்படி இருக்கிறாரா, நட்சத்திரங்களுக்கும் கிரகங்களுக்கும் தலைவனாக விளங்குகின்றானாம் சூரியன். அவன் இல்லாவிட்டால் ஓரணவும் அசையாது, எல்லாம் இருட்டு தான். அவனிடத்திலே இருந்துதான் பயிர் பச்சைகள் தழைக்கின்றன. அந்த கிரகங்களினாலே தான் பயிர் பச்சைகள் தழைக்கின்றன. பருவ காலங்கள் மாறுகின்றன. மழை பெய்கிறது, வெயில் அடிக்கிறது, உயிர்கள் வாழுகின்றன, நதிகள் ஓடுகின்றன, நீர்நிலைகளெல்லாம் இருக்கின்றன. எல்லாத்துக்கும் காரணம் என்ன, அந்த சூரியனுடைய கதிர்கள் தான். சந்திரன் சூரியனுடைய பிம்பம், கண்ணாலே பார்க்கக்கூடிய கடவுள் என்று சொல்லலாம், ஒளிக்கடவுள். இந்த உலகமே அவனை அண்டித்தான் இருக்கிறது. அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. நட்சத்திர கிரக தாராணம் அதிபோ விஸ்வபாவன தேஜசா அபி தேஜஸ்வி துவாத ஷத்மான் நமோஸ்துதேன்ட்டு ஒரு ஸ்லோகம் இருக்குது. நட்சத்திர கிரக தாராணம் அதிபோ விஸ்வபாவன தேஜசா அபி தேஜஸ்வி துவாஜ சத்மான் நமோஸ்துதே. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் நீ ஒளி கொடுக்கக்கூடியவன், உன்னால் தான் இந்த உலகமெல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ரதசப்தமியிலே சூரியனை வணங்கினால் என்னென்ன கிடைக்கும், ஆத்மசக்தி வளரும், பேராற்றல் பிறக்கும். ஆற்றலுக்கு அவன்தான் அதிபதி. தைரியம், வீரியம், ஆயுள், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் எல்லாம் வந்து சிறக்கும். இந்த அறிவு தீட்சண்யமாகும், கூர்மையாகும், ஞானம் வளரும், வித்தைகள் மேம்படும். அனுமன் வந்து சூரியன் கூடவே போயிட்டு எல்லா விதமான இலக்கண இலக்கியங்களை எல்லாம் தெரிந்து கொண்டான் அப்படின்ட்டு ராமாயணம் சொல்லுது. கல்வியிலே வளர்ச்சி, டெய்லி வந்து காலையில் சூரியனை நமஸ்காரம் பண்ணினா கல்வியிலே அபரிமிதமான வளர்ச்சி கிடைக்கும். இந்த விழிகளிலே ஒளி பிறக்கும், மனதிலே ஒளி பிறக்கும். அந்த ரதசப்தமியை வந்து பல இடங்களிலே கோயில்களிலே கொண்டாடுவார்கள். திருமலையில் ரொம்ப விசேஷம், திருவேந்திபுரத்தில் விசேஷம், எல்லா இடங்களிலேயுமே அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அவன் ஏழு குதிரைகள் பூட்டிய அந்த தேரிலே அவன் சாரத்தியம் செய்கின்றான், வலம் வருகின்றான். இந்த ஏழு குதிரைகள் தான் ஏழு நாட்கள். அதே மாதிரி அந்த தேர் சக்கரத்தில் 12 கால்கள் இருக்கும். அது 12 கால்களுங்கிறது 12 ராசி. அது மேலும் கீழும் சுற்றி வரும்போது ஒருவனுடைய அந்த வாழ்க்கையிலே எல்லா விதமான விஷயங்களும் மாறி மாறி நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயந்தான் ரதசப்தமியில் நடக்கிறது. அன்னைக்கு அவசியம் விரதம் இருக்க வேண்டும். அந்த விரதம் ரொம்ப எளிமையான விரதம் தான். அன்னைக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு சொன்னால், ஏழு இலைகள், எருக்க இலைகள், அதில் 3 இலையை தலையில் வச்சுக்கணும், 2 இலைகளை தோளில் வச்சுக்கணும், 2 இலைகள் வந்து தொடையில் வச்சுக்கணும். பெண்களும் நீராட வேண்டும். அப்படி நீராடும்போது அந்த இலையில் கொஞ்சோண்டு மஞ்சளை வச்சுக்கணும். அன்னைக்கு சூரிய பகவானை நினைத்து கொண்டு இந்த மந்திரம் ஒன்று இருக்குது, அந்த மந்திரத்தை சொல்லி நீராட வேண்டும். அன்னைக்கு விரதம் இருக்கணும், வேறு ஒன்றும் சிறப்பு கிடையாது. காலையிலே முடிந்தால் நீங்கள் சர்க்கரை பொங்கலை செய்து சூரியனுக்கு வைத்து வழிபடலாம். அப்போ சொல்ல வேண்டிய மந்திரம் ஒன்று இருக்குது. அந்த மந்திரம் ஸ்க்ரீனில் ஓடுது பாருங்கள். சப்த சப்தி பிரியே தேவி சப்தலோகைக பூஜிதே சப்த ஜன்மார்ஜிதம் பாபம் ஹரசப்தமி சத்வரம் யத் யத் கர்மக்ருதம் பாபம் மையா சப்தசு ஜன்மசு
தன்மே ரோகம் சமாகரி ஹந்து சப்தமி நவமி சப்தமி தேவி துவாம் சப்தலோகைக மாதரம் சப்த அர்க்கபத்ர ஸ்நானேன மம பாபம் வியபோகய. அதாவது சப்த அர்க்கபத்ர ஸ்நானேன, ஏழு அர்க்க இலைகளை, அர்க்கனன்னு பேர் சூரியனுக்கு, இந்த எருக்கம் இலைகளை வைத்து நான் இன்றைய தினம் நீராடுகின்றேன் சூரிய பகவானே, என்னுடைய பாபங்களையெல்லாம், மம பாபம், நான் செய்த பாபங்களையெல்லாம் நீ நீக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு அந்த சூரியனுடைய துதியை சொல்ல வேண்டும். சப்த சப்தி பிரியே தேவி சப்த லோகைக பூஜிதே சப்த ஜன்மார்ஜிதம் பாபம் ஹர சப்தமி சத்பரம் யத் யத் கர்ம கிருதம் பாபம் மயா சப்தசு ஜன்மசு தன்மே ரோகம் சமாகரியந்து சப்தமி நவமி சப்தமி தேவி துவாம் சப்த லோகைக மாதரம் சப்தார்க்க பத்ர ஸ்நானேன மம பாபம் வியபோகய அப்படின்ட்டு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்லி அன்றைய தினம் நீராடி சூரிய பகவானை நோக்கி நமஸ்காரம் பண்ணணும், வணங்கணும். அன்றைக்கு சாயங்காலத்தில் உங்கள் குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்கள் ஊரில் இருக்கிற பக்கத்தில் நீங்கள் வழக்கமாக போகக்கூடிய கோயில், அங்கே போய் அந்த பிரகார வலம் வரணும். அன்றைய தினம் விரதம் இருக்க வேண்டும். சூரிய பகவானுக்கு அன்னைக்கு பால் பழம் சர்க்கரை பொங்கல் தேங்காய் உடைச்சி எல்லாத்தையும் செஞ்சு தூபதீபங்கள் காட்டி அவனை நினைத்து கொண்டு அவனிடத்தில் சரண் புகுந்து வணங்க வேண்டும். அப்படி வணங்கினால் அதனுடைய பலன்கள் பாபம் தீரும், புண்ணியம் வளரும், பேராற்றல் பிறக்கும், கல்வியிலே வித்தை வளரும், எல்லா விதமான ஞானங்களும் கிடைக்கும். ஒளி கிடைத்துவிட்டால் இருள் போய்விடும். இருள் என்பது பாபம், ஒளி என்பது புண்ணியம். ஒளி கிடைத்துவிட்டால் இருள் போய்விடும். அதுதான் இந்த ரதசப்தமியினுடைய முக்கியமான ரொம்ப விசேஷம். அன்னைக்கு வந்து பகவானை நினச்சிக்கணும், வேங்கடவனை நினைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சப்த லோகங்களுக்கும் நாயகன் அவன்தான். கலிகாலத்தினுடைய கண்கண்ட தெய்வம் அன்னைக்கு ரதசப்தமி என்று ஏகதின பிரம்மோற்சவம் கொண்டாடுகின்ற அந்த வேங்கடவனுடைய திருப்பாதார விந்தங்களிலே நம்முடைய நமஸ்காரத்தை எல்லாம் செலுத்தி நம்ம நல்ல விதமான ஒரு ஆற்றலை அன்றைய தினம் பெறலாம்.